மாலை வணக்கம். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் குடிசை பிஎஸ்என்எல் அலுவலகம் உதயம் திரையரங்கம் அருகில மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுமாறி ஒருவர் விழுந்து உயிர்நீத்துள்ளார். பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அரசு இனி மழைநீர் வடிகால் கால்வாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும். அதோடு இந்த சாலையில் அதிகமான மாணவர்கள் குழந்தைகள் செல்லுகின்ற பாதையாக இருக்கின்றது. இதெல்லாம் கவனத்திலே கொண்டு அலட்சியமாக இல்லாமல் தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் சுற்றிவரும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி மழைநீர் கால்வாய் அமைக்கின்ற பணி மிக மிக மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. துறையினுடைய அமைச்சர், சென்னை மேயர், முதலமைச்சர் எல்லாம் செய்தியாளர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணியில் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகரம் தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது கனமழை பெய்தால் மழைநீர் வடிகால் வசதி முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்துவிட்டால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளத்திலே தத்தளிக்கும். மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்றும், உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரியது என்று